வணக்கம், நான் எம் அரவிந்த் பேசுகிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம்ஸில் வந்து ஓவரால் 21st ரேங்க்கும் கம்யூனலில் 12th ரேங்க்கும் வாங்கியிருக்கேன். என்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ண ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து மதுரை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸ் வந்து செல்ஃபாக தான் படிச்சிருந்தேன். குரூப் 2 ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்தனால அதில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் எடுத்துகிட்டு மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னொரு ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓரளவு ஒரு 20 டெஸ்ட் கிட்ட வந்து அட்டன் பண்ணதுனால நல்ல ரைட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. கண்டென்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது, அதேமாதிரி ப்ராப்பராக டைம்லியில் வந்து கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து பேப்பரை வந்து யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணலாம், நல்லா கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதேமாதிரி பேப்பர் கம்ப்ளீஷனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு. இன்டர்வியூ வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி குரூப் 2 அட்டன் பண்ணியிருந்ததுனால இந்த தடவை வந்து ஒரு பேனல் வந்து ரொம்ப என்னோட இதெல்லாம் வந்து என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற நீட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் பதட்டமே நாங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லேபு வந்திருக்கு. தேங்க்யூ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி.